ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிரீட்டிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, ஒன் நாளாக யூடியூப்பில் சக்சீட் ஆகவே முடியாது, ஒரு ஒர்க்கிங் விமன் ப்ளஸ் ஃபேமிலி உங்களோட ஹையர் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம், யூடியூப்னால் யூடியூப் மட்டும்தான் பார்க்கணும், ஒன்னால் சக்சீட் ஆகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி கண்டினியூஸாக டெய்லி 10 days உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி காமிச்சேன். இன்றைக்கி சேலஞ்ச் டே நம்பர் 1. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம பார்ட்டி போவோம் இல்லை ஃபங்க்ஷன் போவோம், போகிறப்ப நம்ம பிள்ளைங்களை குடிப்போம், நம்ம பிள்ளைங்க தண்ணியை வந்து வாய் வச்சு சிப் பண்ணி குடிப்பாங்க. ஸோ தண்ணியை வாய் வச்சு குடிக்காத, அண்ணாந்து குடி அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? ஏ தண்ணியை வந்து வாய் வச்சு குடிக்காத, அண்ணாந்து குடிடி அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்கை இட் ஆர் ஸ்கை ட்ரிங்க் இட். ஹே பேபி, ஸ்கை இட் ஆர் ஸ்கை ட்ரிங்க் இட். நம்பர் 2, சில பேர் நம்ம கூட இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு 24 hoursமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரும் என்னன்னா, சிங்கி அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஜால்ரா போடுறவங்க, சிங்கி அடிக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிக்கஃபண்ட். ஷீ இஸ் அ சிக்கஃபண்ட், ஹீ இஸ் அ சிக்கஃபண்ட். தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? யூஸ்வலாக சில பேருக்கு ஹேர் வந்து ஃப்ரிஸி ஹேராக இருக்கும், சிக்கலான ஹேராக இருக்கும். ஸோ உன் தலையை சிக்கு எடு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டீடாங்கிள் யுவர் ஹேர். டீடாங்கிள், DETANGLE, டீடாங்கிள் யுவர் ஹேர். ஃபோர்த் ஒன், நம்ம அண்ணன் இல்லை நம்ம அம்மா அப்பா நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, மேரி ஆஃப். உங்கள் அன்னை சொல்கிறாங்க, ஐ மேரிட் ஆஃப் மை சிஸ்டர் டு எ ப்ரொஃபஸர், ஐ மேரிட் ஆஃப் மை டாட்டர் டு அ டீச்சர், ஒரு டீச்சருக்கு என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன், நம்ம கூட ஒரு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவீங்க, அவங்களுக்கு அவங்களோட கேரக்டரே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தையே ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஸோ சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்காத அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் மேக் அ மவுண்டைன் அவுட் ஆஃப் அ மோல்ஹில். டோன்ட் மேக் அ மவுண்டைன் அவுட் ஆஃப் அ மோல்ஹில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்க, சப்போர்ட், உங்களோட லவ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐடா.